ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2003 ரிலீஸ் ஆன மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படிங்கிற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டெலிகிராம் சர்ச் பாக்ஸுக்கு போய் அட் கிரிட்டிக் தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுல நம்ம கிரிட்டிக் தமிழன் லோகோ போட்டு ஒரு சேனல் ஓப்பன் ஆகும், அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு மூவிஸோட லிங்க்குமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சின்ன பையனை கட்டுறாங்க, அவன் எதையோ உத்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்ல யார் வராங்கன்னா ஒரு கார்ல ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வராங்க. அதுல பார்க் அப்படிங்கிறது இவரோட நேம். பார்க் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த சின்ன பையன் அங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டிரைனேஜ் குள்ள எட்டி பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குது. அது பல நாட்களா அந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சின்ன பையன் பார்க் என்னத்தட அப்படி பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து அவரே தான் பாத்துட்டு இருக்கான். பார்க் அந்த சின்ன பையன் அங்க இருந்து போடா அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா பார்க் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் இமிடேட் பண்ணி அவனும் பண்றான். பார்க் அவரோட ஆபீஸ்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேக்குறாங்க. அவர் அதுக்கு எல்லாமே பதில் சொல்றாரு. அண்ட் அவர் ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு. அவரோட ஒர்க்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. உன்னோட கண்ணை பார்த்தே நீ கொலைகாரனா இல்லையான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு வேற சொல்றாரு. அடுத்து ஒரு கிரைம் சீன் கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அதே இடத்துல இப்போ இன்னொரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் கால் வந்திருக்கு. அங்க அந்த மர்டர் பண்ணவனோட ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. சோ நம்ம பார்க் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த ஃபுட் பிரிண்ட் அப்படியே ரவுண்டா மார்க் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் அவர் அந்த டெட் பாடியை பாக்குறதுக்காக கீழே இறங்கி போறாரு. அந்த டைம்ல அவரோட சீஃப் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. பட் அவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனோட நேம் என்னன்னா குவாங் ஹோ அப்படிங்கிறது தான். இதை கேட்ட உடனே நம்ம பார்க் என்ன பண்றாருன்னா இதையே நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல, அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தேடி போறாரு. அந்த பையன் வந்து லைட்டா மென்டலி சேலஞ்சா இருக்கிறான். அவனோட நேம் தான் குவாங் ஹோ. அவன் அங்க இருக்கிற ஒரு கேம் சென்டர்ல கேம் ஆடிட்டு இருக்கிறான். சோ நம்ம பார்க் போய் அவன் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த சின்ன பையனை அவனோட ஆபீஸ்க்கு கொண்டு போய் விசாரிக்கிறாரு. அந்த சின்ன பையன் கிட்ட சூக்க பத்தி கேக்குறாரு. பட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த டைம்ல அந்த ரூம் குள்ள ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. அவரோட நேம் சோ. சோ வேகமா அந்த ரூம் குள்ள வர்றாரு. வந்த உடனே அந்த சின்ன பையனை அப்படியே எத்தி உதைக்கிறாரு. அவன் சேர விட்டு கீழே விழுறான். அந்த பையனை சம உத உதைக்கிறாரு. பார்க் வந்து போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இப்ப திரும்பவும் போய் அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, சூக்க பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னா அந்த பையன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த மர்டர் எல்லாம் நடக்குது இல்லையா, அந்த ஸ்பாட்டை கட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அங்க ஒரு லேடியும் நடந்து போறாங்க. அந்த ஆள் வந்து அந்த லேடி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றாரு. அந்த லேடி பயத்துல வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து அந்த லேடி கிட்ட ஏதோ கேக்குறதுக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த லேடி பயந்து ஓடுறாங்க. அந்த டைம்ல அங்க இருக்கிற கிராஸ் குள்ள தவறி விழுந்துடுறாங்க. அந்த ஆள் வந்து அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உள்ள இறங்குறாரு. பட் அந்த லேடி வந்து பயந்து ஓடிடுறாங்க. இந்த டைம்ல நம்மளோட பார்க் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகுறாரு. அவர் அந்த ஆள் கிட்ட நீ தான் அந்த மர்டர் எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அவனை எத்தி உதைக்கிறாரு. அவனை போட்டு சம அடி அடிக்கிறாரு. அந்த ஆள் வந்து எதுவும் சொல்ல வரா. பட் நம்ம பார்க் வந்து அவனை எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறாரு. பார்க் அந்த லேடி கிட்ட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த லேடி வந்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. பார்க் அந்த ஆளை ஹேண்ட் கவ் போட்டு அவரோட கார்ல ஏத்துறாரு. அந்த டைம்ல அந்த ஆள் பார்க் கிட்ட என்ன கேக்குறாரு, நீங்க ஒரு டிடெக்டிவா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த சீன்ல பார்க்கும் அந்த ஆளும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஆள் யாரா, அவர் ஒரு டிடெக்டிவ் தான். அவர் அட்ரஸ் கேக்குறதுக்காக அந்த லேடியை நிப்பாட்டி இருக்கிறாரு. பட் அதுக்குள்ள பார்க் வந்து இவர சமாடி அடிச்சிட்டாரு. பார்க் இவர்கிட்ட சாரி கேக்குறாரு. இவரோட நேம் வந்து சியோ. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் சீன் நடந்துச்சு இல்லையா, அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அந்த இடத்துக்கு இப்ப நம்ம பார்க் போறாரு. கார்க்குள்ள நம்ம ஹீரோ உட்கார வச்சுட்டு அவர் கையில ஒரு ஷூ எடுத்துட்டு அந்த ஃபுட் பிரிண்ட் அழிஞ்சது இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அவர் கையில வச்சிருக்கிற ஷூவை வச்சு அந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட் மேக் பண்றாரு. அண்ட் அதை ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாரு. நம்மளோட ஹீரோவும் பார்க்கும் ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்களோட சீஃப் வந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாரு. அடுத்த சீன்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல பார்க் சோ அண்ட் அந்த பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க பின்னாடி ஓரமா உட்காந்து இருக்காரு. இப்போ வந்து பார்க் வந்து அந்த சின்ன பையன் கிட்ட அந்த மர்டர் ஸ்பாட்ல ஒரு ஃபுட் பிரிண்ட் மேக் பண்ணார் இல்லையா, அந்த ஷூ அந்த சின்ன பையன் கிட்ட காட்டி இது உன்னோட தானே அப்படிங்கிறாரு. அந்த சின்ன பையனும் ஆமா அப்படின்னு சொல்றான். அவர் அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த ஃபுட் பிரிண்ட் போட்டோ எடுத்தார் இல்லையா, அந்த போட்டோ அந்த சின்ன பையன் கிட்ட காட்டி உன்னோட ஷூவோட ஃபுட் பிரிண்ட்டும் இந்த ஃபுட் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது. சோ நீ தான் இந்த கொலையை பண்ணி இருக்கிற, எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிட்டு. சோ நீ இந்த கொலையை எப்படி பண்ண அப்படின்னு கிட்ட சொல்லு
அப்படின்னு கேக்குறாரு. பட் அந்த சின்ன பையன் வந்து நான் இந்த கொலைய பண்ணல அப்படின்னு தான் சொல்றான். அதனால பார்க் என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன பையன் அங்க இருக்கிற ஒரு மவுண்டன் ஃபாரஸ்ட் ஏரியா கூட்டிட்டு போய் அங்க ஒரு குழி தோண்ட சொல்றாரு. அந்த குழியில அவனை புதைக்க போறதா சொல்றாரு. அந்த சின்ன பையன் அவர் மிரட்டுறதுல பயந்து போய், ஆமா நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அண்ட் அவன் அந்த லேடியை எப்படி எல்லாம் கொலை பண்ணா அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறான். அவங்களும் அந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அவன் என்ன சொல்றான், அந்த லேடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்பவே அழகா இருந்தாங்க. சோ அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்களை பிடிச்சி நான் உள்ள இழுத்துட்டேன். அங்க இருக்கிற ஒரு புஷ்குள்ள அவங்களை கொண்டு போய் அவங்களோட கை வாய் எல்லாத்தையும் கட்டிட்டேன். அவங்களோட இன்னர் எடுத்து என்னோட ஃபேஸ் தெரியாத அளவுக்கு அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணிட்டேன். அப்புறமா அவங்களை நான் ரேப் பண்ணி அவங்க கழுத்துல இருந்து தூக்கு போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களே அந்த கயிறை மாட்டி நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். பார்க்க அந்த பையன் கிட்ட அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியா பேசுறான். பார்க் அந்த சின்ன பையனை உதைக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இவன் சின்ன பையனை கூட்டு வந்து லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ இது வரைக்கும் நடந்த மர்டர்ஸோட ஃபைல்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு ஆளை லேடி கிட்ட போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் வந்து கன்ஃபெஷன் கொடுத்தான் இல்லையா, சோ இப்ப அவன் அந்த கிரைம் ஸ்பாட்டு கூட்டிட்டு போய் அவன் எப்படி இந்த கொலையை பண்ணா அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்றதுக்காக இவங்க அந்த கிரைமை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதுனால ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. சீஃப் ஜோ அண்ட் பார்க் இவங்க மூணு பேரும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த சின்ன பையனை அந்த ஸ்பாட்டு கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் கிட்ட போறாரு. அவனோட கையை பிடிச்சி பாக்குறாரு. அவனோட கை ஃபுல்லாமே ஒரே தடுப்பு தடுப்பா இருக்குது. சோ அந்த பையன் கிட்ட, நீ இந்த கொலையை பண்ணல இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பையனை கிரைம் ஸ்பாட் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் வந்து என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல நம்மளோட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்ட்ராகிறாரு. அவரோட சீஃபை கூப்பிட்டு, இந்த கொலையை அந்த பையன் பண்ணல, அவனோட கையை பாருங்க, அவனோட கையால ஒரு ஸ்டிக்கை கூட அவனால தூக்க முடியாது, அவன் எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பட் அவரோட சீஃப் வந்து இந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இதெல்லாம் கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட அனுப்பி வைக்கிறாரு. இந்த டைம்ல அந்த சின்ன பையனோட அம்மாவும் அப்பாவும் அந்த மர்டர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தவொடனே ஆள ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்க, என்னோட சின்ன பையன் இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அவன் ரொம்பவே இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க யாருமே அந்த சின்ன பையனை விட மாட்டுக்கிறாங்க. இது எல்லாமே அங்க இருக்கிற பிரஸ்ல கவர் பண்றாங்க. அந்த சின்ன பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட போனும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அடுத்த சீன்ல நம்மளோட ஹீரோ எல்லாரும் ஒன்னா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்க் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன பையன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குது. பட் அவனை எப்படி கோர்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, ஆதாரம்னா எதை சொல்றீங்க நீங்க, அந்த ஃபுட் பிரிண்டையா சொல்றீங்க அப்படிங்கிறாரு. இவங்களோட சீஃப் பேப்பர் வாங்கி பாக்குறாரு. அதுல வந்து டிடெக்டிவ் எல்லாருமே ரொம்ப அராஜகம் பண்றாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்க் வந்து இது வரைக்கும் நடந்த ரெண்டு மர்டர் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு மேப் போட்டு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அடுத்த சீன்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மர்டர் ஸ்பாட்ட பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அவங்களோட சீஃப் கூட்டிட்டு போறாங்க. அவர் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. சீஃப் பார்க் கிட்ட இந்த கொலைகள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைகள் எல்லாமே ரெட் டிரஸ் போட்ட லேடிகளுக்கு தான் நடந்திருக்குது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ரெட் டிரஸ் தான் போட்டிருந்திருக்காங்க. இந்த ரெண்டு கொலையுமே நைட் டைம்ல தான் நடந்திருக்குது. அண்ட் கொலை நடக்கும் போது மழையும் பெஞ்சிருக்குது. சோ இந்த கில்லர் வந்து கரெக்டா மழை பெய்யுற நேரத்துல தான் கொலை பண்றான், நைட் டைம்ல தான் கொலை பண்றான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இந்த ரெண்டு லேடிஸோட மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு லேடி காணாம போயிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்களும் ரெட் கலர் டிரஸ் தான் போட்டிருந்ததா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க காணாம போன அன்னைக்கு நைட்டும் மழை பெஞ்சிருக்குது. சோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த லேடியும் கொலை பண்ண பட்டிருப்பாங்க. அந்த லேடியோட பாடியும் உங்க தான் எங்கேயாவது இருக்கணும். சோ நீங்க எனக்கு ஒரு ஸ்குவாட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா ரெண்டு நாள்க்குள்ள அந்த பாடியை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. சீஃபும் நம்மளோட ஹீரோக்கு ஒரு ஸ்குவாட ப்ரொவைட் பண்றாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் சோ விளையாட்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்க் என்ன சொல்றாருன்னா, இவன் எதையாவது கண்டுபிடிப்பா நினைக்கிறா அப்படின்னு சொல்லி ஜோ கிட்ட கேக்குறாரு. சோ வந்து எனக்கும் அதே டவுட் தான், இவன் என்னத்தை கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த போலீஸ் எல்லாரும் சத்தம் போடுற சவுண்ட் கேக்குது. சோ அவங்க அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு லேடியோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. சோ அதை அட்டப்சி பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு மூணாவது பாடி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த மூணு பாடியிலயும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, இந்த மூணு லேடிஸோட தலையிலயுமே அவங்களோட இன்னசை வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட கைகளை பின்னாடி நோக்கி கட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கழுத்துல வந்து ஒரு டைட்டான கயிறை வச்சு நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த மூணு மர்டர்ஸுமே நைட் டைம், அதுவும் மழை பெய்யற நேரம், அதுவும் குறிப்பா ரெட் டிரஸ் போட்டு மூணு லேடிஸ்க்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க எல்லாம் டின்னர் சாப்பிடறதுக்காக அந்த சின்ன பையனோட அப்பா கடைக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம பார்க்க வந்து ஒரு ஷூ பாக்ஸ் கொடுக்குறாரு. உங்களோட பையனோட ஷூ வந்து ரொம்பவே பழசா இருந்துச்சு, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த டைம்ல அவங்களுக்கு சைட்ல இருக்கிற ரூம்ல இருந்து அந்த சின்ன பையன் தூக்கத்துல விழுறான். பார்க்க அவங்கிட்டே அந்த ஷூவை கொடுக்குறாரு. அந்த சின்ன பையன் அப்படியே ஹாப்பியா அந்த ஷூவை வாங்கிக்கிறான். அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற கிளப்புக்கு போறாங்க. கிளப்ல வந்து நம்ம பார்க் பாட்டு பாடுறாரு. நம்மளோட ஹீரோ அங்க எப்போதும் போல ஓரமா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைம் பார்க் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வம்பு இழுக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உனக்கு இவ்வளவு மூலம் இருந்தா நீ அமெரிக்காக்கு போட, ஏன்டா இங்க இருக்கு, அது தேவையில்லாம இல்லாம பேசுறாரு. நம்ம ஹீரோவும் கோவப்படுறாரு. அந்த டைம்ல போதையில இருக்கிற அவங்களோட சீஃப் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரும் நானே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பார்க்குக்கு வந்து நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கலதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க் தான் மாஸ்க் காட்டிட்டு இருந்தாரு. அவரு தான் அந்த ஊர்ல ஒரு பெரிய டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. பட் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் இந்த கொலையில நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அதனால நம்ம பார்க் வந்து நம்ம ஹீரோ மேல சமகாண்டில இருக்கிறாரு. அன்னைக்கு நைட் மழை பெய்யுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கண்டிப்பா மர்டர் நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்கு ரெட் டிரஸ் போட்டு அந்த மர்டர் நடக்கிற ஸ்பாட்டுக்கு தனியா நடந்து வர சொல்றாங்க. அந்த பொண்ணு அங்க மேல இருந்து ஒருத்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளோட ஷோவும் பார்க்கும் கார்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த கில்லர் அன்னைக்கு நைட் அங்க வரல, அன்னைக்கு ஓவரா மழை பெய்யுது, அவங்க அந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கேம்ப்ல போய் உள்ள நிக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க ரெண்டு ஸ்கூல் சின்ன பொண்ணுங்க மலையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த லேடி வந்து அந்த சின்ன பொண்ணுங்களை இங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். அதுல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட என்ன சொல்றானே, இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு ஒரு கதை சொன்னாங்க, நம்ம ஸ்கூல்ல ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த அவுட் ஹவுஸ்க்குள்ள ஒரு கில்லர் இருக்கிறானா, அவன் மார்னிங் டைம்ல வெளியில வர மாட்டானா, பட் நைட் டைம்ல வெளியில வந்துட்டு லேடிஸா மர்டர் பண்றானா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு சொல்றான். அந்த சின்ன பொண்ணு ஏதோ கதை சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு. அந்த டைம்ல ஒரு லேடி அவங்களோட வீட்டுல இருந்து ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி வராங்க. அவங்களோட கையில ஒரு கொடையை எடுத்துட்டு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு ஏதோ சாங் பாடிட்டே நடந்து வராங்க. அவங்க பாடுற சாங்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து விசில் அடிக்கிறாங்க. சோ அவங்க பின்னாடி டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க, பட் யாருமே இல்ல. அந்த லேடிக்கு அந்த கில்லர் அவங்களை ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ அதனால அலர்ட் ஆகி அங்க இருக்கிற மில்ல நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கில்லர் அங்க இருக்கிற புஷ்குள்ள வந்து அவங்களை தூக்கிட்டு போயிடுறான். அவனை காட்டுறாங்க, பட் அவனோட ஃபேஸை வந்து கிளியரா காட்டல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு ஒரு கால் வருது, அதுல மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இமீடியட்டா மர்டர் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் ஃபாரன்சிக் வர வரைக்கும் யாரும் அந்த பாடி கிட்ட போவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து அவங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் வேற கிடைக்குது. ஸோ இந்த டைம்ல நம்ம பார்க்க காட்டுறாங்க. பார்க் வந்து அவரோட சீஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, மர்டர் பண்றவன் கண்டிப்பா அவனோட தடங்கள் எதையாவது விட்டுட்டு தான் போயிருப்பான், அட்லீஸ்ட் அவனோட தலையில இருந்து அவனோட முடியாது உதிர்ந்திருக்கும். பட் நமக்கு அந்த மர்டர் ஸ்பாட்ல இருந்து எந்த ஒரு முடியுமே கிடைக்கல. ஸோ கண்டிப்பா மர்டர் பண்ணவன் வந்து ஒரு மொட்டை தலையாவோ இல்ல சொட்ட தலையாவோ தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு சோ என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள்ல வந்து எல்லாருமே மொட்டை தலையாவும் சொட்ட தலையாவும் தான் இருப்பாங்க. சோ அந்த டெம்பிள்ல போய் நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு வந்து அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறா. அது வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனோட ரெக்கார்ட். அந்த ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் கரெக்டா மர்டர் நடந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல ஃபுல்லா மழை பெஞ்சதா சொன்னாங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த ரேடியோல யாரோ ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு சேட் லெட்டர் அப்படிங்கிற அந்த சாங் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த சாங் தான் இது வரைக்கும் மர்டர் நடந்த டைம்ல ஃபுல்லா அந்த எஃப்எம்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்குது. அண்ட் நேத்து கூட கரெக்டா நைட் 7-8 மணி, அதாவது இந்த மர்டர் நடந்த டைம்ல தான் இந்த சாங் இந்த எஃப்எம்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்குது. அந்த எஃப்எம்க்கு கால் பண்ணி விசாரிச்சா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த போஸ்ட் கார்டு போட்டிருந்தவர் வந்து கரெக்டா ரெயின் வர டைம்ல இந்த சாங் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு பெரிய க்ளூவா எடுத்துக்கிறாரு. பிகாஸ் அந்த மர்டர் நடந்த டைம்ல ஃபுல்லாமே கரெக்டா இந்த சாங் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கில்லர் தான் இந்த சாங் அவனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஸ்டோரி நடந்துட்டு இருக்கிற இயர் வந்து பாத்தீங்கன்னா 1986. அந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்லாம் கிடையாது. ஸோ சாங் ரெக்வஸ்ட் பண்றவங்க வந்து கண்டிப்பா போஸ்ட் கார்டுல தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போய் அவருக்கு வேண்டிய அந்த போஸ்ட் தேடிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு போஸ்ட்மேன் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க தேடுற போஸ்ட் எல்லாமே ரொம்ப பழசு, அது எல்லாத்தையும் அங்க இருக்கிற கார்பேஜ்ல போட்டு எரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற குப்பை கிடங்குக்கு போய் பாக்குறாரு. அங்கேயும் அவருக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அன்னைக்கு நைட் நம்ம பார்க்கோட ஆள் அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி லேடி இருக்காங்க, அந்த லேடியை போய் நீ மீட் பண்ணனா அவங்க அந்த கேஸ்ல உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க அந்த மர்டர் பண்றவனோட ஃபேஸை கூட எடுத்து காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை நம்பிட்டு நம்ம பார்க்கோ அந்த லேடியை போய் மீட் பண்றாங்க. அந்த லேடி அந்த மர்டர் பண்றவனோட ஃபேஸ் என் கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பார்க் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு டைரியில நிறைய சஸ்பெக்ட்ஸோட போட்டோலாம் ஒட்டி வச்சிருப்பாரு. சோ அதை காட்டி இதுல அவன் இருக்கானு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி வந்து இந்த மாதிரி காமெடி பீஸோட போட்டோலாம் என்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பொருள் எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. பார்க் அதை வாங்கிட்டு அந்த மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அந்த லேடி வந்து ஒரு லிக்யூட் கொடுத்திருக்காங்க. அந்த லிக்யூட வந்து அந்த லேடி கொடுத்த ஒரு சார்ட்ல ஊத்துறாரு. அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சார்ட்ல இந்த லிக்யூட நீ அந்த மர்டர் நடந்த ஸ்பாட்ல வச்சு ஊத்துனா இந்த சார்ட் உனக்கு அந்த மர்டர் பண்ணவனோட ஃபேஸ காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கும் சோவும் இது உண்மை நம்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அது கண்டிப்பா அந்த மர்டர் பண்ணவன தான் இருக்கும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற ஒரு புஷுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க வாரது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ தான் வராரு. அவர் அந்த மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கும் சோவும் இவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க வேற யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ நம்ம ஹீரோ வந்து மர்டர் பண்ணவன் தான் வரா அப்படின்னு நினைச்சுட்டு அவர் அங்க இருக்கிற இன்னொரு புஷுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு இப்போ அந்த மர்டர் பண்ணவன் தான் வரா அப்படின்னு நினைச்சா ஒளிஞ்சிருக்காங்க. அங்க ஒரு ஆள் வரா, அவன் என்ன பண்றான்னா, ஒரு லேடியோட இன்னர்வியர்ஸ் எடுத்து கீழே போடுறான், அதை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க மூணு பேரும் ஒளிஞ்சிருந்து அந்த மர்டர் பண்ணவனை பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஷோ வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை மிதிச்சிடுறாரு. அந்த ஆளுக்கு அந்த சவுண்ட் கேட்டு யாரோ இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க மூணு பேரும் அந்த ஆளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு துரத்தி பாக்குறாங்க, பட் அந்த ஆள் வந்து எங்கெல்லாம புகுந்து ஓடிடுறான். திரும்பவும் அந்த ஆள் இவங்களோட கண்ணு சிக்கிறான். சோ திரும்பவும் இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து அங்க இருக்கிற ஒரு கிரானைட் ஃபேக்டரிக்குள்ள போய் மிக்ஸ் ஆயிடுறாரு. அங்க நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவன் எங்க போனா அப்படிங்கறத இவங்க மூணு பேரும் ஒவ்வொருத்தரா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம பார்க்க வந்து ஒரு ஒர்க்கர் குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரோட இன்னர் வெளியில தெரியுது. அந்த இன்னர் அப்படியே உத்து பாக்குறான். இதே இன்னர் தான் அந்த இடத்துல இருந்து மாஸ்டர்பேட் பண்ணவனும் போட்டிருந்தான். சோ இவன் தான் அவன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் அந்த இன்னரை வச்சுதான் இவனை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத வெளியில சொல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, சோவ கூப்பிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் லைன்ல நிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சோவம் அதை அரேஞ்ச் பண்றாரு. அதுல கரெக்டா அந்த இன்னர் போட்டிருந்தான்
இல்லையா, அவனோட கழுத்தை பிடிக்கிறாரு, அவனோட கண்ணை ஊத்து பாக்குறாரு. இப்ப அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, இவர் அந்த இன்னரை பார்த்துதான் இவனை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத வெளியில சொல்லாம இவர் வந்து எப்போதும் சொல்லுவார் இல்லையா, நான் கண்ணை பார்த்தே கொலகாரனை கண்டுபிடிப்பேன்னு. சோ அதே மாதிரி இந்த டைம் இவனை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவன் தான் மர்டரர் அப்படின்னு சொல்லி அவனோட கழுத்தை பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவனோட இன்னரை பாத்துருப்பாரு, அவன் அதே ரெட் கலர் இன்னர் தான் இங்கேயும் போட்டுருக்கான். நடந்த விஷயம் அவருக்கு தெரியாது இல்லையா, சோ அதனால இவன் எப்படிதான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாரு. ஓகே கைஸ், இதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்கவன்தான் இந்த மர்டரை பண்ணவனா இல்லையா அப்படிங்கறத ஃபுல்லாமே இதுக்கு அடுத்துதான் ரிவீல் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்துதான் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். சோ அதனால இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன். அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கறதுனால ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த 20 மினிட்ஸ் அப்படிங்கற அந்த டைம் வந்து எனக்கு பத்தாது. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் அது தேவைப்படும். நாளைக்கு இதே டைம்ல, அதாவது ஷார்ப்பா 8 மணிக்கு உங்களுக்கு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் வீடியோ அப்லோட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.